அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சஹல் இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அழகான செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். அதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக ஒரு பெண்மணி வருகின்றார். அவர் வந்து சொல்கிறாரு, இறை தூதர் அவர்களே, நான் உங்களுக்காக நானே தைத்த இந்த ஆடை, இதை நீங்கள் வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லி அன்பளிப்பாக கொடுக்குறார். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அன்பளிப்பை வந்து புறக்கணிக்க மாட்டாங்க, அங்கீகரிப்பாங்க. அப்போ அந்த பெண்மணியிடமிருந்து அந்த ஆடையை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆடையை உடுத்தி கொண்டு தன்னுடைய அமர்வுக்கு வருகின்றார்கள். நபி தோழர் எல்லோரும் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு தோழர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இறை தூதர் அவர்களே, இந்த ஆடை ரொம்ப அழகாக இருக்குங்க, எனக்கு பிடிச்சிருக்குங்க, எனக்கு நீங்கள் தந்துறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பு தான் நமக்கு தெரியும்ல. ஏன்னா ஏதாவது கேட்டாங்கன்னா, மக்கள் கேட்டாங்கன்னா அதை கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க, எல்லாமே கொடுத்துருவாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இயல்பு. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் அவையில் உட்கார்ந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த ஆடையை களைந்து வேறொரு ஆடை அணிந்து கொண்டு அவைக்கு வருகிறார்கள். அந்த ஏற்கனவே உடுத்திருந்த ஆடை என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே அந்த நபி தோழர்களுக்கு அனுப்பி விடுகிறார்கள். அப்போ அவை முடிந்ததுக்கப்புறம் மற்ற தோழர்கள் எல்லோரும் வந்து இவரை பிடிச்சிட்டாங்க. ஏம்மா, உனக்கு கொஞ்சமாவது இருக்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த ஆடை எவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப மெனக்கெட்டு அந்த சகோதரி வந்து தச்சு கொண்டாந்து கொடுக்குறாங்க. உனக்கு தான் தெரியுமில்ல, அதை வந்து புகழ்ந்தினா கேட்டினா நபிகள் நாங்கள் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இதை போய் நீ வாங்கிக்கலாமா, இது வாங்குறது தப்பு தானே அப்படின்னு சொல்லி தோழர்கள்லாம் வந்து இந்த தோழர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த தோழர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, நான் வந்து அதை நான் உடுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நான் உடுத்தி அழகு பார்க்கணும் என்பதற்காக இல்லை, எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மௌத்தா போகும்போது, நான் மரணம் அடைந்து விட்ட பொழுது இந்த ஆடை, அதான் இப்போ நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க இல்லையா, இந்த ஆடையினுடைய கஃபன் துணியாக நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆசையில் தான் நான் வாங்கினேன். ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலில் பட்ட அந்த துணியோடு என்னுடைய உடல் மறுமைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தில் தான் நான் கேட்டேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. அது அன்பானவர்களே, இங்கே வந்து ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து கவனிக்கணுங்க. ஒன்று, இறை தூதருக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருந்துச்சு, எவ்வளோ ஃப்ரீயாக பேசுகிறாங்க பாருங்கள். ஒரு துணியை தச்சு கொண்டது கொடுத்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கிக்கிறாங்க, இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா கேட்டவருக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ இறை தூதர்கிட்ட, நபிகள் நாயகத்துக்கிட்ட இதை நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த உரிமை பாராட்டக்கூடிய அளவிற்கு எப்படி ஒரு இணக்கமான உறவு இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஒன்று. ரெண்டாவது, நபி தோழர்கள் இம்மை வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதிலும் குறிப்பாக மரணம் அடைந்த பிறகு நான் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், நான் எந்தெந்த செயல்களை எல்லாம் அதிகமாக செய்த நிலையில் எனக்கு இறப்பு வர வேண்டும் அப்படிங்கிறதுல கண்ணுங்கருத்தமாக இருந்தாங்க. அதனால தான் அவர் அந்த ஆடையை கேட்டார் அப்படின்னா, தான் இந்த உலக வாழ்க்கையில உடுத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, இறந்து போன பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் மீது பட்ட அந்த ஆடையோடு நான் போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை அவர் தெரிவித்ததை நான் பார்க்கின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, நாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய மக்களாக மாறுவோம். அதே போன்று இந்த உலக வாழ்க்கையை விட மறு உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக நம்முடைய செயல்களை அமைத்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை புரிவானாக. இறைவன் ஆடினால் மீண்டும் சந்திப்போமே. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ்